இதோ என் பின்னாடி ஒரு மலை தெரியுதா, திருச்சி பாடலூரில் இருக்கிற அந்த மலை. எதுக்காக அந்த மலையை காமிக்கிறேன், எதுக்காக அந்த மலையை காமிக்கிறாங்கன்னா, இந்த மலையில் ஒரு பகுதி வந்து இங்கே ஃப்ரெண்ட் சைட்லாம் பார்த்தா வெட்டி குறைஞ்சிருக்காங்க, ஜிஎஸ்சிக்கு வச்சு வெட்டி வெட்டியிருக்காங்க. இந்த பக்கம் நிறைய டாரஸ் போயிட்டு வருது, அந்த அந்த வழியில் அந்த வழியில் வந்து டாரஸ் எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. மணல் வெட்டி இந்த மலைகளை வெட்டி ஒரு சில போட்டோல வந்துட்டு ரோடெல்லாம் அதிமுக ஆட்சியில் போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணி வச்சுருங்க, எல்லா ரூட்டுகளும் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் யார் மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு பிரச்சனை யார் தமிழ்நாட்டுக்குள்ளார அதிக மெஜாரிட்டி காமிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒத்து உணர்ந்து அந்த கட்சியை அதை சரி பண்ணி அதிமுக ஆட்சி அமைச்சு அரசியலுக்குள்ளதான் தெரியும். 2021 தானே திமுக வந்துச்சு, அந்த சமயத்தில் சில நியூஸ் பேப்பர்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது பட்டும் படாமல் இருக்காங்க நியூஸ் பேப்பர்கள்லாம், அதாவது மணல் திருட்டு இந்த மாதிரி மலைகளை வெட்டி குவாரிகளெல்லாம் வெட்டி திருடுறது இந்த மாதிரி விஷயங்களை விற்கிறது, மணலாக கொண்டு போய் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கமிஷன் யார் அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அதிகாரிகள்கிட்ட போகும்போது என்ன ஆகும்னாக்க, இந்த விஷயம் சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்தோம்னாக்க மேலிடத்துலேருந்து ஃபோன் வரும், மேலிடத்தோட தொடர்பில் இருக்கிறாங்க, இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்தி ஆகிடும். அதாவது அதிகாரிகளை வந்து அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் வேலையை விட்டுட்டா அங்கே எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அலக்கழிப்பாங்க, நிறைய மென்டலி டார்ச்சர் நிறைய கொடுப்பாங்க அதிகாரிகளுக்கு. அப்படி பண்ணும்போது அப்புறம் வேலையை விட்டே ஒரு நாள் தூக்கிடுவாங்க, ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க. இது மாதிரிலாம் பண்ணும்போது வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு நிறைய மென்டலி டார்ச்சர் ஆகிடும், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அங்கேங்கன்னு பதவி என்ன ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கையில் தானே இருக்கும், ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கையில் இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அதிமுக ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக இருக்காங்க, மணல் கொள்ளை நடக்குது, குவாரி மலையெல்லாம் வெட்டி விற்கிறாங்க, யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், மேலே அது ரெண்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஒரு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்ப்ளைண்ட் யார் நடவடிக்கை எடுக்கணும்னா யார்கிட்ட போகணும், அது கடைசியில் ஒரு முதலமைச்சர்கிட்ட தானே அனுமதி வாங்கணும். இவங்க நடவடிக்கை எடுத்தாலும் முதலமைச்சர்கிட்ட தகவல் வரும், ஃபோன் வரும், இந்த மாதிரி நம்ம கட்சிக்காரங்க பார்த்து பண்ணி விடுங்க, அமுச்சு விடுங்க, வெளியில் அமுச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வரும். அப்போ என்ன ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது அதிகாரிகளால், ஒன்றுமே பண்ண அதிகாரிகள் சொல்லி குத்தம் கிடையாது. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா. ஏன்னா இப்போ அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஆனால் அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிங்க பாதுகாப்பு பதவியில் இருக்கிறவங்க பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும், அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அங்கேங்கன்னு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அவங்களால. அதனால் அதிகாரிகளை குத்த சொல்லி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது. அதிமுக ஆட்சியில் நிறைய நடந்துச்சு, 2021 முன்னாடி நியூஸ் பேப்பரில் பட்டும் படாமல் சில செய்திகள்லாம் வந்துச்சு. அப்படியே ஒரு எம்எல்ஏ வந்துட்டு இது இந்த ஒரு விஷயத்த ஒரு தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணல் திருட்டோ இல்லை இந்த குவாரி விஷயத்தில் வந்துட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் ஒரு எம்பிக்கு போகும்போது கடைசியில் என்ன ஆகுமா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கமிஷன் எனக்கு கொடுத்துடு அப்படிம்பாங்களாம். கமிஷன் அவங்களுக்கு அவங்களுக்கு போயிடுச்சு, கட்சிக்காரங்களுக்கு போயிடுச்சுன்னு சொன்னாக்க நீ வந்து அவங்களுக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்க, எனக்கு தர வேண்டிய கமிஷன் தனி கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி தனித்தனி கமிஷன்லாம் நிறையா போயிருக்கு, நியூஸ் பேப்பருங்கள்லாம் நிறையா வந்திருக்குது. 2019-20களிலலாம் நியூஸ் பேப்பர்கள்லாம் நிறையா வந்திருக்குது, அதை பட்டும் படாமல் தான் வரும், ஃபுல் நியூஸ் வராது, இன்னும் ஆளுங்க தான் வராது. ஏன்னா இன்னும் ஆளுங்க தான் எழுதுனாக்க, இன்னும் பேரில் உள்ளவர் தான் செய்கிறாருன்னு சொன்னாக்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், என்னடா அப்போதைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து இல்லை, நான் சாதாரண பட்டன் ஃபோன் தான். இவ நான் எடுத்த விஷயங்கள், நான் சேகரித்த நியூஸுங்க பூராத்தையும் இப்போ எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன்.
அதிமுக எம்எல்ஏ எம்பிக்கள் மேலையெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து விசாரணை நடத்தினாக்க நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மணல் திருட்டு, இந்த மாதிரி மலை திருட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வெளியில் எடுக்கலாம், வெளியில் கொண்டு வரலாம். யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் போணுச்சு, மக்களுடைய வளங்களை எப்படியெல்லாம் திருடியிருக்காங்க, எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரலாம். இதெல்லாம் தப்பு தானே, இந்த மலையை திருடுறதெல்லாம். மலையை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை, யாருடைய பொறுப்பு? அரசாங்கம் தானே பண்ணணும். மலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுச்சுனாக்கா பார்த்துக்கோ. இதெல்லாம் திருச்சி ஏரியில இந்த ஒரு மலை மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு மூணு மலைகளை நான் பார்த்தேன் திருச்சி ஏரியாவுங்களாக. இந்த மலைகள் இருக்கிற ஒன்று ரெண்டு ஏரியாக்கள் அப்படியே நான் போய் வந்தேன். போய் வரும்போது நிறைய மலைகள் இப்படிதான் இருக்கு, வெட்டி இந்த மாதிரி ஜேசிபி வச்சு உடச்சி இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ மறுபடியும் ஒரு சில முட்டாளுங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுக ஆச்சா பதவி கொண்டுட்டு வரணுங்கிறாங்க. நாங்கள்லாம் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவோம், எடப்பாடி தான் நல்லது பண்ணார், எடப்பாடி தான் அதை பண்ணார், எடப்பாடி தான் இதை பண்ணார். கமுக்கமாக எடப்பாடி என்னென்ன பண்ண கே எடப்பாடியை கூட இருந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரிய மாட்டாங்க. வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். எத்தனை பேர் மேலே புகார்கள் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க முடியாமல் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை வந்துட்டு எத்தனை பேரை வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் விசாரிங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் மக்களுக்கு புரியும், உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் புரியவே புரியாது, அரசியல் கற்றுக்கவே முடியாது. இதுக்குள்ளார நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், இந்த அரசியல் ராஜதந்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. சீமானு இன்னும் சொல்ல போனாக்க நான் தமிழக கட்சி சீமானு மணல் கொள்ளை பற்றி பேசுவார், மலை திருத்தங்களை பற்றி பேசுவார், இன்னும் மணல்கள் சுரண்டதை பற்றி பேசுவார், இதெல்லாம் பாதுகாக்கிறத பற்றி பேசுவார். ஆனால் அதிமுக எம்எல்ஏ எம்பி இந்த ஆளுகள்லாம் பார்த்தோம்னாக்க அந்த சீமான் சொந்தக்காரங்க, அவருடைய மாமனார் மாமியார் சொந்தக்காரங்க, காளி முத்துருக்கிறாரில் அவருடைய சொந்தக்காரங்களை தான் இருப்பாங்க. அதை சீமானே சொல்லியிருக்கிறார் பல மேடைகளில், அதிமுகவாளர் இருக்கிறவங்களாம் எங்கள் சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் பேசியிருப்பார் சீமானே, பேசியிருப்பார் சீமான் வாயில பேசியிருப்பார். செய்கிறது பூரா சீமான் சொந்தக்காரங்க தான். இப்போ ஒரு சில முட்டாள் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அரசியல் கற்றுக்குறோம், சீமானுடைய ஸ்பீச் நல்லா இருக்குது அப்படின்னு போகிறாங்க. தம்பிங்களா ஒன்று ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க, யார் வெண்ண மாதிரி இங்கே வெண்ண மாதிரி பேசுகிறாங்க, இந்த வளையின குழந்தைங்க மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்க, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் பேசுகிறாங்கன்னு வச்சுக்க, அவங்க பின்னணியில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். அதுதான் அரசியல், யார் இருக்கிற தைரியத்தில் சீமான் இதெல்லாம் பேசுகிறாரு பண்ணுறாரு அதை தேடுங்க. சீமான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜாதி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. சீமான் சொந்தக்காரங்கள்லாம் அதிமுக கட்சியை வந்து முழுக்க ஆக்கிரமிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி அதிமுக கட்சி இது ரெண்டுமே சீமான் உறவினர்கள் குடும்பத்தார் ஆக்கிரமிப்புல தான் நடந்துகிட்டு இருக்கு. சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க. இப்போ நேர இப்போ நம்ம வந்து தெலுங்கர்களை வந்து வேண்டான்னு சொல்லலை, மலையாளிகளை வேண்டான்னு சொல்லலை, கன்னடர்களை வேண்டான்னு சொல்லலை, இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான். எல்லா பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கோம், திராவிட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்துட்டு தமிழகம் வந்து திராவிட அரசியல் நடக்கட்டும். அப்போ தான் எல்லா பேருக்குமே ஒரு நல்ல நடக்கும். ஏன்னா 50-60 அஞ்சு தலைமுறை நாலு தலைமுறையாக வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த தெலுங்கர்கள் இருக்காங்க, நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையாக வாழ்ந்த கன்னடர்கள் இருக்காங்க, நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையாக வாழ்ந்த மலையாளிகள் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளார. நீங்கள் தமிழ்நாடு பூரா தேடினீங்கன்னா தெரியும் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ சீமான் வந்து இவர் தமிழன், இவர் தெலுங்க, இவன் கன்னட, இவன் தான் தமிழன், நான் தான் தமிழன் அப்படிம்பாரு. ஆனால் தமிழ்நாட்டு வளங்களை பூரா சுரண்டுறவன் யாருன்னு பார்த்தோம்னாக்க சீமான் சொந்தக்காரங்க, இந்த காளிமுத்து குடும்பத்தார்கள். ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, காளிமுத்து கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கன்னு பார்த்தோம்னா 11 பேர். சீமானுக்கு இது நம்ம காளிமுத்துக்கு வந்துட்டு 2 மனைவிகள், அவருக்கு பிள்ளைங்க மட்டுமே மொத்தம் 9 பேர். இதுவே எத்தனை பேர் ஆச்சு, மொத்தம் 20 பேர் ஆச்சா, 20 ஃபேமிலி, 20 ஃபேமிலிக்கும் சொந்தக்காரங்க என்னாச்சு? இப்போ எங்கள் குடும்பத்து சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு தேவை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பத்திரிக்கை அடிக்கணும்னா 750 பத்திரிக்கை 850 பத்திரிக்கை இல்லைன்னா 1000 பத்திரிக்கை அடிக்கணும். இப்போ சீமானுக்கு
பையனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுனாங்கள, எவ்வளோ செலவு பண்ணி கிராண்டாக கொண்டாடினாங்க, ஏது அவருக்கு இவ்வளோ காசு பண்ணமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் இப்படி ஆட்டையை போன காசு தான். இந்த சீமான் வாங்குகிற கமிஷனு, இந்த மக்களை இந்த தம்பிங்கள்ட்டேருந்து ஏமாற்றி வாங்குகிற காசு, இது எல்லாம் இப்படி தான் காசு. அவர் என்னென்ன காசுகளை கரியாக்குறாரு, மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாரு, நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சீமான் அதாவது ஒரு கெட்டவனோட சேர்ந்து சேராதீங்கன்னு சொல்ல வரேன். சீமான் மாதிரி ஒரு கெட்டவனோட சேராதீங்க. தனியாக நின்று கூட அரசியல் பண்ணுங்க, நான் உங்களை வேண்டானே சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல குடிமகனா, ஒரு சாதாரண குடிமகனா இந்த நாட்டுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனியாக நின்று கூட அரசியல் பண்ணுங்கள். ஆனால் சீமான் கூட சேரவே தராதீங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது நீங்கள் நாட்டுக்கு செய்கிற துரோகம். மண்ணை திருடி மக்கள்கிட்டருந்து கொள்ளையடிச்சு அவங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ அநியாயம் அக்கிரமங்கள். அவங்க மேலே எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணையெல்லாம் வைக்கிறது அவ்வளோ நல்லது. பார்த்துக்கோங்க, திருச்சிக்குள்ளார மட்டும் நிறைய மலைகளை தேடினீங்கன்னா நீங்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம், நிறைய பார்க்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு அதிமுக ஆட்சி 2021 முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இங்கே திருச்சிக்குள்ளார மட்டும் ரவுண்ட் அடிச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ டீட்டெயில்ஸ்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன் சொல்லாது போகிறேன்னாக்கா, திருச்சி வந்து தமிழ்நாட்டோட மத்தியில் இருக்குது, நடுவில் இருக்குது. திருச்சியை தான் முதல்ல வந்துட்டு தமிழ்நாட்டோட தலைநகராக அறிவிக்கலாம்னு இருந்தாங்க. ஆனால் இங்கே மெட்ராஸ் வந்துட்டு சென்னை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் துறைமுகங்கள் பயன்படுத்தினாங்க. இந்த கப்பல் போக்குவரத்து இந்த இதெல்லாம் இருந்ததுனால சென்னையை அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை, திருச்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம், தமிழ்நாட்டோட முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா அது திருச்சி. ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளோ முக்கியம், அது மாதிரி திருச்சி தமிழ்நாட்டோட முதுகெலும்பு திருச்சி மாதிரி திருச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருச்சியை வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அப்படி இருக்கிறப்போ திருச்சிக்குள்ளேருந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு வருது. அதனால் மக்கள் வந்துட்டு ஏமாறாதீங்க, திரும்ப திரும்ப ஏமாறாதீங்க. நான் மறுபடியும் அதிமுகவுக்கே கொண்டுட்டு போய் ஓட்டு போகிறேன். அப்போ நீ வந்து திமுகவுக்கு ஓட்டு போட சொல்கிறியான்னு கேட்பீங்க. நீங்கள் கலைஞர் வந்து திருவையாறு தஞ்சாவூர் விவசாய மாவட்டத்தில் பிறந்தவர். கலைஞர் குடும்பம் வந்து திருவையாறு குடும்பம். இப்போ அந்த மாதிரி கொள்ளக்காடு வாய்க்காடு இந்த ஊருங்களில் பிறந்தவங்கள கொஞ்சம் நம்பலாம். நீங்கள் கொஞ்சம் நம்புங்க, நிறைய நம்புங்க, அது உங்கவுங்க விருப்பம். நான் கொஞ்சம் நம்புங்க, நிறைய நம்புங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் நம்புறதும் நம்பாது உங்களுடைய விருப்பம், ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை. நீங்கள் என்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு நானும் அதையும் சொல்ல வரல. மக்கள் சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு குறைகள் இருக்கா, அரசாங்கத்திட்ட முறை இருக்கு, தப்பு கிடையாது. ஆட்சியாளர்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கு, என்னது போதுமானது இல்லை, எங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கு, இதெல்லாம் இல்லை, குவாலிட்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. கேட்குறதுல உங்களுக்கு தப்பே கிடையாது, எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் சீமான் மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு போராடுறேன் அது இதுன்னு பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படாதீங்க. அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறது ஒரு தேச துரோகம் மாதிரி. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, அரசியலில் மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறதுங்கிறது ஒரு தேசத்துக்கு வந்து. இங்கே ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதை நீ சரி பண்ணு, ஒரு குடிமகனாக நீ இறங்கி சரி பண்ணு, அது வந்து கரெக்டு. ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை கிளர்ச்சியை தூண்டி விடுறது, போராட்ட தூண்டி விடுறது, பிரச்சனைகளை தூண்டி விடுறது, அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு தேசத்துக்கு. ஆங்கிலர் ஆட்சி காலமெல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, வரலாறுலாம் படிச்சிங்கன்னா தெரியும், அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாவே இங்கே வந்து தேச துரோகம், உங்களை தேச துரோகின்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி எவ்வளவோ பேசுகிறீங்க, பொது மேடைகளில் நின்று நிற்கிறீங்க, என்னென்னமோ வாய்க்கு வந்தாலும் பேசுகிறீங்க. கலைஞர் வந்து அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருந்தாங்க? அவர் மக்களை வந்து நேசித்தார், எல்லாரையும் சொந்த பந்தங்கள் உறவுகள் உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து நேசித்தார். அவர் நேசித்தனால தான் நீங்கள் சரி ஏதோ திட்டுறீங்க, ஏதோ உங்களுக்கெல்லாம் என் மேலே கோவம் இருக்கும் போல இருக்குது, அதனால திட்டுறீங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்தார். அமைதியாக இருக்கிறதுனால அவர் ஒன்றும் குற்றவாளி கிடையாது. ஒருத்தர் அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்க குற்றவாளியா?
இப்போ சொந்த பந்தங்கள் என்ன ஒருத்தர் திட்டுறாங்க, திட்டும் போது அந்த அந்த உறவினர் வந்து அமைதியாக இருக்கிறாரு, அமைதியாக இருந்தால் குற்றவாளின்னு கலைஞர் ஐயா வந்து கலைஞர் ஐயா நீங்கள் துரோகி, நீங்கள் இன துரோகி, நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க. அவர் எல்லாத்துக்குமே அமைதியாகவே இருந்தார், அமைதியாக இருக்கிறனால அவர் குற்றவாளி, அவர் துரோகி ஆகிருந்தார். ஈழப்படுகொலை நடந்தப்போ அவர் எத்தனை நாள் வீட்டில் சாப்பிடாமல் இருந்தாருன்னு அவங்க வீட்டாளுங்கள்ட்ட கேளுங்க, அவங்க வீட்டாளுங்க சொல்லுவாங்க. வெளியில இருந்து பார்க்குற நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, வீட்டாளுங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் சாப்பிட்டா சரியாக சாப்பிட்டாரா, அவர் அவரோட உடல்நிலையை பாதுகாத்துக்கிட்டாரா, தன்னுடைய தன்னை பற்றி அக்கறைப்படாமல், அதாவது அது எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இளைத்தமிழ் போர் வந்துட்டு மத்திய அரசு கண்ட்ரோலில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மாநில முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம், நம்மளால் எதுவும் பண்ண முடியலை, நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம உடன்பிறப்புகளுக்கு எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார், அதை வந்து நீங்கள் அவங்க வீட்டாளுங்கள்ட்ட கேட்டிங்கன்னா புரியும். வெளியில் தூரத்துலேருந்து பார்க்காதீங்க, தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே சின்னதாக தான் தெரியும், அந்த மலை எவ்வளோ சின்னதாக தெரியுது, பக்கத்தில் போய் பார்த்தா அந்த மலை மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும், அந்த மலையை சுற்றி வந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் கவர்னரை மீறி எதுவும் பண்ண முடியாது, மாநில கவர்னர் ஒருத்தர் இருப்பார் அவரை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சர் அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மாநில கவர்னரை மீறி எதுவுமே பண்ண முடியாது, ஒரு பிரதமரை மீறி எதுவுமே பண்ண முடியாது, ஒரு ஜனாதிபதியை மீறி எதுவுமே பண்ண முடியாது. முதலமைச்சர் பதவி ஒன்றும் அவ்வளோ பெரிய பவர் கிடையாது, முதலமைச்சருங்கிறது ஒரு சாதாரண எம்பி மாதிரி தான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார எத்தனை எம்பி இருப்பாங்க, ஒரு அவங்கள மாதிரியான ஒரு எம்பி தான். அந்த எம்பிகள் எல்லா பேரும் சேர்ந்து ஒரு அதிகபட்சமாக இவங்களை வந்து நாங்கள் ஒருமித்த மனதோடு ஒரு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முதலமைச்சர். முதலமைச்சருங்கிறது ஒரு பெரிய பவர்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டனாக்க எல்லாத்தையும் பண்ணிடலாம், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலில் இளைஞர்களும் சரி, ஒரு 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 50 வயசு 60 வயசில் இருக்கிற அரசியல்வாதிங்க எல்லா பேருமே சரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முதலமைச்சருங்கிறது ஒரு மிகப்பெரிய பவரு, அந்த பதவி கிடச்சிட்டா நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கிடையவே கிடையாது. முதலமைச்சருங்கிறது ஒரு சாதாரண எம்பி, ஒரு சாதாரண எம்பி தான் முதலமைச்சர். மற்ற எம்பிகள் எல்லா பேரும் மற்ற எம்பிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா பேரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் தலைவராக நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, மெஜாரிட்டி இவங்க தான் எங்களுடைய தலைவர், இவர் தான் முதலமைச்சரை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எம்பிகள் ஏற்றுக்கிற எம்பிகள் எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அவர் தான் சாதாரண முதலமைச்சர், அவரால்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த ஈழப்படுகொலைக்கும் கலைஞர் ஐயாவுக்கும் சம்மந்தம் இருக்குது, கலைஞர் ஐயாவை இன துரோகி திட்டாதீங்க தயவு பண்ணி. ஏன்னா வந்து அவரால் உங்களுக்கு தெரியும் ஈழப்படுகொலை நடந்துக்கிட்டதப்ப கலைஞர் ஐயாவில் நடக்க முடியல, சேரில் வீல் சேரில் உட்காந்துட்டார். கலைஞர் ஐயாவில் ஆரம்பகால அரசியலுக்கு வாழ்க்கையை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னாக்க தமிழ்நாட்டுக்குள்ளார் அவர் நடந்து போகாத இடமே கிடையாது, அவர் கால்படாத இடமே கிடையாது அவருடைய அரசியல் வாழ்க்கையில். கலைஞர் ஐயாவோட இத்தனை வருட அரசியல் வாழ்க்கையில் அவர் நடந்து போகாத இடமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளார, எல்லா இடத்துக்குள்ளேயும் நடைப்பயணம். ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டான்னா எல்லா ஊருக்கும் நடந்து நடந்து தான் போவார், வண்டியில் போக மாட்டார், டூ வீலரில் போக மாட்டார், லாரி டாடா ஏசி கார் கேட்க மாட்டார், கேரமன் கேட்க மாட்டார், நடந்து தான் போவார், எல்லா ஏரியாக்குள்ளேயும் நடந்து தான் போவார். அப்படியெல்லாம் அரசியல் பண்ணவர். இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திமுகவை பற்றி அண்ணாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா காரணம் எம்ஜிஆர் மட்டும் கிடையாது, எம்ஜிஆர் சினிமாவில் வந்ததுனால மட்டும் கிடையாது, எம்ஜிஆர்னால மட்டும் கிடையாது, அதுக்கு கலைஞர் ஐயா ஊர் ஊராக கிராம கிராமம் நடந்து போயிட்டு அரசியல் பண்ணது ஒரு காரணத்தினால. அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு திராவிட அரசியல்னா என்னன்னு மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி இங்கே ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும்னு நினச்சி காலத்தில் இறங்குவார். ஒரு காலத்தில் நடக்க முடியாமல் சேரில் உட்காந்துட்டார், அந்த சேரை இயக்குனா மட்டும்தான் தள்ளுனா மட்டும்தான் அவர் போக முடியும், முன்னேற முடியும், ஏதாச்சும் பண்ண முடியும். அப்படியும் இருந்து தன்னால் முடிஞ்சது வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் தன்னால் முடிஞ்சதை மக்களுக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரை துரோகி துரோகின்னு நிறைய பேர் பச்சையாக தூத்துறாங்க. அதில் வந்து அதாவது அரசியல் தெரியாதவங்க வேணும்னா நம்ம
தெரிஞ்சவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக சொல்ல வரேன், மக்களுக்கு வந்து புரியணும். ஒரு அமைதியாக, அதாவது நீங்கள் திட்டும்போது அமைதியாக இருந்தவர் கலைஞர். நீங்கள் திட்டுறீங்க, அவர் அமைதியாக இருக்கிறவங்கிறதுனால அவர் குற்றவாளி கிடையாது, அவர் துரோகி கிடையாது. ஏதோ உங்களால் சொந்த பந்தம்னு சொல்லி நினச்சி அமைதியாக இருந்ததாக ஒதுங்கி போயிட்டார். இதுவே தமிழகம் வந்து ஒரு ஜனநாயக மாநிலமாக இல்லாமல் ஒரு சர்வதிகார ஆட்சி முறையாக இருந்து யாராவது வேறொரு ஆட்சியாளர் திட்டிருந்தாங்கன்னா கலைஞர் ஐயா மாதிரி அமைதியாக போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. அதான் கலைஞருக்கு மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம். அதனால் மக்கள் வந்து புரிஞ்சு அரசியல் தெரிஞ்சுக்கோங்க. திமுக, நாம் தமிழர் கட்சி, இது ரெண்டுமே குடும்ப அரசியல் தான். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வந்து கமுக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும், கெட்ட வெளிச்சமாக வந்துடும். தேர்தல் ஆல்ரெடி வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சியை பற்றியெல்லாம் வெளியில் அப்பட்டமாக வெளியில் வந்துருச்சு. அதே போல் அதிமுக பற்றியும் நல்லா வெட்ட வெளிச்சத்தில் அப்பட்டமாக அவங்க பண்ண ஐயக்கத்தனமெல்லாம் வெளில வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடும். மக்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. அரசியலில் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களுக்கு குறைகள் இருந்தாக்கா அரசாங்கத்துக்கிட்ட அதை தெரியப்படுத்துங்க, சரி பண்ண சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இன்னென்னது வேணும், இன்னென்னது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேளுங்க. கேட்டு வாங்கி பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அது மட்டும் கிடையாது, அதிமுக எம்எல்ஏ எம்பிகள் மேலேயெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை வைக்கணும், வச்சே தீரணும். வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி மலை திருட்டு நடந்தது, மணல் திருட்டு நடந்தது, கொள்ளை நடந்தது, எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும், எல்லாமே தெரியப்படுது. எல்லாமே மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. மறுபடியும் இந்த மாதிரி சொல்லக்காரங்களையெல்லாம் கொண்டு வந்து வச்சிங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள அப்புறம் பல மலைகளை காணும்னு தேட வேண்டியதான். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மலையும் காணும்னு தேட வேண்டியதான். ஒரு நாள் இந்த பக்கமெல்லாம் இருக்கிற மலையெல்லாம் காணுமியா? திருச்சியில் நிறைய மழை இருந்துச்சு, காணாமல் போச்சுன்னு தேட வேண்டியதான் அப்புறம் ஒரு நாள். அவங்க மேலாம் ஊழல் குற்றச்சாட்டு வைங்க, ஊழல் குற்றச்சாட்டு வச்சு முறையான விசாரணை நடத்தி எப்படியெல்லாம் மக்களுடைய வளங்கள், மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் சுரண்டப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப பெறணும். அவங்க என்னென்னலாம் கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் அரசாங்கம் திரும்ப பெறணும், திரும்ப வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒரு குடிமகனாக, ஒரு சாதாரண குடிமகனாக, ஒரு சராசரி குடிமகனாக என்னுடைய எண்ணம் அதுதான். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ, இந்த காணொலியை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன்.